அஞ்சு கிலோ மீ இந்த வேஸ்ட் அப்படின்னா இது வந்து எத்தனை கிலோ, ஆறு கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான பக்கெட்ல கொட்டிருங்க. ரெண்டையும் கொட்டிட்டு குச்சிய நல்லா கழுவிருங்க. கழுவிட்டு இந்த குச்சியை நல்லா கழுவிட்டு ஒரே ஒரு கலக்கு கலக்குனீங்கன்னா அந்த வெள்ளமும் அந்த ஃபிஷ் இந்த வேஸ்ட்டும் கலந்துடும். கலந்த பிறகு ஏர் டைட்டாக மூடி பூனை கீனை வராத மாதிரி, இதுக்கு நல்ல ஒரு டைட்டான மூடி இருக்கும் இந்த பக்கெட்டுக்கு ஆக்சுவலாக, அந்த மூடியை கொண்டு மூடி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. ஒரு மாதம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மீன் வேஸ்ட் எல்லாமே கரைஞ்சி என்ன அடியில் போயிடும், மேலே வந்து பஞ்சாமிர்தம் மாதிரி ஒரு இது அழகான வாசனையோட ஒரு பொருள் இருக்கும். அது வந்து மீன் நாத்தம் அடிக்கவே அடிக்காது. நீங்கள் சரியாக இந்த குச்சியை நல்லா கழுவி பக்கெட்டை நல்லா கழுவி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையில் நேற்று எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு செய்யக்கூடாது, இன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்தோன்னா உடனே செஞ்சிடணும். புரியுதுங்களா? வெள்ளத்தோடு கலந்து இது வச்சிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது தான் மீன் அமினோ அமிலம். சரிங்களா? இந்த மீன் அமினோ அமிலத்தை நீங்கள் ஒரு ஒரு அரை லிட்டர் எடுத்து பக்கெட்டில் நல்ல டைல்யூட் பண்ணி உங்களுடைய வரப்பு ஓரங்களில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா எலி வரவே வராது. எலி வராது, அந்த வாசத்துக்கு எலி வராது. சரிங்களா? நெல் வயலில் நிறைய பேர் இதை பயன்படுத்தி எலியினுடைய பாதிப்பு இல்லாமல் பண்ணையத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை மாதிரி விவசாயிகள் செய்து முடித்த பிறகு தான் நாங்கள் இதை சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ எலி வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு எலிக்காக இவ்வளோ வேலையா அப்படின்னா இதனால் வேற எதுவும் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னா தாராளமாக இதை இது வந்து ஆக்சுவலாக பயிர் ஊக்கியாக செயல்படக்கூடியது மீன் அமினோ அமிலம். நம்ம வந்து எலின்னு கேட்டதுனால இதை சொன்னேன். நம்ம வந்து பயிர்களுக்கு ஒன்று தண்ணியோட கலந்து ட்ரிப்லேயே கொடுக்கலாம், பயிர் நல்லா செழிப்பாக வளரும். இல்லை ஒரு லிட்டருக்கு 10 ml வீதம் கலந்து பயிர்களுக்கு அடிக்கலாம். இதுக்கு ஏதாவது செலவு இருக்கா? இல்லை. அதை நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பயிர் நல்லா செழிப்பாக வளரும், மண்ணினுடைய வளம் கூடும். அப்படின்றப்போ தயவுசெய்து இதை உங்களுடைய விவசாயத்தில் முதல்ல உள்ளே கொண்டு வாங்க.